இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம், கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான முடிவுகள். ஆனால் இந்த முடிவுகள் எல்லாத்தையும் இந்திய மக்கள் தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை டைம்ஸ் நவ் ப்ளஸ் இடிஜி பவுன் அப்படிங்கிற அந்த தனியார் நிறுவனங்கள் தனக்குத்தானே ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய முயற்சியா? சரி, இந்த கேள்விக்குள்ளே நம்ம அடுத்து போகலாம். வெற்றி வாய்ப்பு யாருக்கு சொல்லியிருக்காங்க டைம்ஸ் நவ் நடத்தின அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் அப்படின்னு பார்க்கும்போது, தேசிய ஜனநாயக கூட்டணி அபாரமான வெற்றி அப்படிங்கிற வார்த்தையையும், அடுத்த முறையும் பிரதமர் நரேந்திர மோடி தான் பிரதமர் சீட்டில் போய் உட்காருவார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதை எதன் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நாடு முழுவதும் 110,662 பேரிடத்தில் நடத்தின அந்த கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ், இந்தியாவில் 140 கோடி பேர் மக்கள் இருக்காங்களே, அந்த 140 கோடி மக்களில் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாக்குகள் இருக்கே, இவங்களுடைய வாக்குகள் எல்லாத்திலையுமே 110,662 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதில் 60% வந்து டைரெக்டாக தொலைபேசி மூலியமாக தான் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த காரியம் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது அப்படிங்கிறது தவறான விடயம்னு என்னுடைய புரிதல். ஆனால் ஒரு பத்திரிகையாளராக வந்து நம்ம பணியாற்றும் போது அந்த இடத்துல நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அந்த பணி சார்ந்து துறை சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய முக்கியமான பணி. அந்த வகையில் நேரில் போய் அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த 110,000 பேரில் 40% பேர்கிட்ட மட்டும் நேரடியாக நாங்கள் போய் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை டைம்ஸ் நவ் பதிவு பண்ணுறாங்க. முதல்ல நம்ம தமிழ்நாடுடைய யார் ஜெயிக்க போகிறா, யாருக்கு அதிக இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் மூலயமா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். திமுக ப்ளஸ் காங்கிரஸ் இவங்க தான் கூட்டணி அமைச்சு போட்டியிட போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு போட்டியிட்டாங்க, தேர்தலில் சந்தித்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 35 இடங்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு. பாஜகவுக்கு அதிகபட்சம் 1 இடமும் அதிமுகவுக்கு 3-5 இடங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது டிஎம்கேவுக்கு 35 இடம் அப்படிங்கிறது சாலிடாக அவங்க சொன்ன ரேஷியோ படி கரெக்டாக. ஆனால் ஏற்கனவே இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஏடிஎம்கே அப்படிங்கிறது ஒரு டோட்டலாக டவுனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு 39 மொத்தமாக அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் டைம்ஸ் நவ் நடத்தின கருத்து கணிப்பில் அந்த மாதிரியான நிகழ்வுகள் இல்லாமல் டோட்டலாக ஒரு மாறுபட்ட ஒரு ரிப்போர்ட்டு, பட் அதிகமான அளவில் வாக்குகள் பதிவாயிருக்கு. எப்படின்னா திமுக ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா 57% வாக்குகளை அவங்க அள்ளுவாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து 296 326 தொகுதிகள் வந்து கிடைக்கிறதுக்கு, சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு வந்து 160-190 இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 543 இடங்களில் 326 இடங்களை பெற்று மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நாற்காலியை அலங்கரிப்பார் அப்படிங்கிறது தான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். இப்போது நாட்டிலேயே பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 90 தொகுதிகள் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 51% வந்து 51 இடங்களை வந்து என்டிஏ கூட்டணியும் இந்தியா கூட்டணி 38 இடங்கள் கிடைக்குங்கிறாங்க. இதில் வந்து 69-73 தொகுதிகள் வந்து இவங்க கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 3-7 தொகுதிகள் மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. உத்தரப்பிரதேசத்துலேயும் சரி, ஹரியானாலேயும் சரி, இப்போ பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி ஏற்கனவே ஆட்சியை பிடிச்சிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில். அப்போ பஞ்சாபில் வந்து அதற்கான ரிப்போர்ட் அங்கே ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு க்வெஸ்சன் மார்க்கு. ஸோ இப்படி இந்தியா முழுவதும் அவங்க எடுத்த மாநிலங்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் எல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா ரோடே இருக்காது அப்படிம்பாங்க. அப்போது கல்வி அறிவும் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதுவும் பீகாரில் வந்து நிதிஷ்குமார் ஆட்சி நடக்குது, அங்கேயும் வந்து கல்வி அறிவு குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் சொல்லுவாங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து
யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் மூலிமா அவங்களுக்கு கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை அப்படிங்கிறது மோடிங்கிற வார்த்தை தான். அதை போய் பதிய வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்படி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் எலெக்ஷனத்தில் நாங்கள் வாக்களித்தோம், உதயசூரியன் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தை எப்படி போய் பதிவு பண்ணாங்களோ அதே மாதிரி வட மாநிலங்கள்லேயும் பிஜேபியினுடைய அந்த தாமரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் போய் பதிய வச்சுருக்காங்க. நீங்கள் ஓட்டு போட போகும்போதும் சரி, யாருக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, தனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மக்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தாமரை சின்னம் எனக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கை சின்னம் எங்களுக்கு மறந்து போச்சு அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டினுடைய நிலைமை, குறிப்பாக டெல்லியில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு, பஞ்சாபில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு, 5 மாநில தேர்தல்கள் நடக்கப் போகுது, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே, அடுத்து மிசோரம் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் தேர்தல் நடக்க இருக்குது. இந்த தேர்தல்கள் குறிப்பிட்ட சில மாற்றங்களையும் ஏற்படுத்த தயாராக இருக்கிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக கர்நாடக தேர்தலை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. கர்நாடகாவில் ஒட்டுமொத்தமாக வந்து பாஜகவுக்கு நாமத்தை போட்டு காங்கிரஸ் ஒரு புதிய புத்துணர்ச்சியோட வெளியில் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், நமக்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே பாஜகவால் வேரூன்ற முடியலை அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு. இப்போது ஆந்திராவும் தெலுங்கானாவும் தனித்தனியாக நிற்கிது. ஆந்திராவாகட்டும் தெலுங்கானாவாகட்டும், ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் பாஜகவுக்கா ஆதரவா இல்லை காங்கிரஸுக்கு ஆதரவா அப்படிங்கிறது இன்னும் நிலைப்பாடே எடுக்காமல் இருக்கார். தெலுங்கானாவை பொறுத்தளவில் இவர் சந்திரசேகர ராவ் அவர் வந்து தனித்து தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அதே நேரத்தில் பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர் தான், ஆனால் காங்கிரஸுக்கு ஆதரவான மனநிலை கொண்டவர் கிடையாது. அப்போ இந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் இந்த ரெண்டு மாநிலத்தையுமே விளக்கி வச்சுட்டு அவங்க தனியாக தான் வந்து கருத்துக்கணிப்புகளில் எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உத்தரப்பிரதேச மாநிலம் அப்படிங்கிறத எல்லாருமே ஒய்யாரமாக தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாட்டிலேயே பெரிய மாநிலம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய தொகுதிகளை அதிகமான அளவில் கைப்பற்றுவதற்கு பிரச்சாரத்தின் அடிப்படையிலையும் தயாராகிட்டுருக்கு. இந்த கருத்து கணிப்பு ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாத கால இடைவெளியில் இவங்க எடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இடையில தக்காளி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, கடந்த 10 ஆண்டு காலத்தில் வந்து பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவான இமேஜை வந்து ஒரு டிவி சேனல் வந்து கண்டுபிடிச்சி சொல்ல முடியல அப்படின்னா அது என்ன மாதிரியான சேனல் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா மணிப்பூரில் நடந்த வன்முறை அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கே தவிர, ஏன்னா நாட்டு மக்கள் சாகிறத எந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் விரும்ப மாட்டாங்க. அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் தொடர்ந்து எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 110,000 பேர்கிட்ட வந்து கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் எடுத்து அதை ஒரு மீடியாக்கள் மூலமாக பிரபலப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஓட்டு போட போகிறது நீங்கள் தான். இந்த 2024 எலெக்ஷனை மையமாக வச்சு மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் தொடர்ந்து சில பத்திரிகையாளர்கள் அலுவலகங்களில் இருந்து கூட துரத்தி விடப்பட்டிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து டிவி மீடியாக்கள்லேயே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இங்கே ஆளக்கூடிய பாஜக அரசு யாரை வந்து பத்திரிகையாளர்களாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் டைம்ஸ் நவ் அப்படிங்கிற அந்த பத்திரிகைக்கும் சரி, அந்த டிவி சேனலுக்கும் சரி, இந்த ஈடிஜி பவுண்ட் அப்படிங்கிற அந்த தனியார் நிறுவனமும் ஒன்றாக இணைந்து நடத்தி இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கிறதையும் மக்கள் வந்து சொல்கிறாங்களா நம்புகிறாங்களா இல்லையாங்கிறத மக்களுடைய பார்வைக்கே விட்டுருவோம். ஏன்னா 110,000 பேர் தான் ஒட்டுமொத்தமாக வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய மனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறது அப்படின்னா அதை எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. முக ஸ்டாலின் அவர்கள் இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு தான் இருக்கார், பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா இந்தியாவே இருக்காது, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடே இருக்காது, விற்றுவாங்க அப்படின்னு. அதற்கு பிறகு மம்தா பானர்ஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றக்கூடிய கடைசி சுதந்திர தின கொடி இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பகிரங்கமாக அறிவிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து நிதிஷ்குமார்
அவர் தனியாக வந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தியும் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையால் லல்லு பிரசாத் மாதிரியான மூத்த அரசியல்வாதிகள் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது கிட்டத்தட்ட 25-30 கட்சிகளுடைய கூட்டணி ஒன்றாக சேர்ந்து பாஜக அப்படிங்கிற ஒற்றை கட்சியை எதிர்க்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதையெல்லாமே ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தனக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டா போட்டிகளை விட்டுவிட்டு பாஜக மட்டும்தான் தன்னுடைய முதலீதரி அப்படிங்கிறத மையப்படுத்தி தேர்தலை சந்தித்தாங்கன்னா மட்டும்தான் இந்த தேர்தல் அவங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது. இதை தாண்டி வந்து புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம், அந்த நியமனத்தில் பாஜகவினுடைய குறுக்கீடு, உச்சநீதிமன்றத்தில் வந்து கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை தாண்டி புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அதிகாரமே வந்து பிரதமர் நரேந்திர மோடி கைவசம் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், டெல்லியில் வந்து ஆளக்கூடிய அரசுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை மறுபடியும் மத்திய அரசை கைப்பற்றி இருக்கிறது. இந்த மாதிரியான மசோதாக்கள்லாம் தாக்கல் பண்ணி தொடர்ந்து படித்த மக்கள் மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறாங்களே தவிர படிக்காத பாமர மக்கள், ஒருவேளை சாப்பிட்டா மட்டும்தான் அவனால் வந்து எந்திரிச்சு நடக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடியவன் இந்த மாதிரியான கருத்து கணிப்பை பற்றியோ இந்த மசோதாக்கள் பற்றியோ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் நார்மலாக வந்து அவன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கிடச்சதுன்னா போதும் அப்படின்னு. அப்போது இந்தியா அப்படிங்கிறது அடுத்து ஒரு 10 கழித்து என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்களால தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க இதுதான் வந்து மக்களுடைய யதார்த்தமான நிலை. ஸோ படித்த பட்டதாரிகள் இவங்கக்கிட்ட வந்து கேட்கும் போது கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்றா இருக்கும். படிக்காத பாமரன் அந்த கடைசி நேரத்தில் யாருக்கு வந்து ஓட்டளிக்க போகிறான் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நம்ம ஊரில் வந்து கடைசியில் வந்து ஒரு பாட்டியை தூக்கிட்டு வருவாங்க, அந்த பாட்டியை தூக்கிட்டு வர வரைக்கும் பூத் ஏஜென்ட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த ஓட்டு நமக்கான ஓட்டு அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து அந்த ஏரியாவில் அந்த குறிப்பிட்ட பாட்டி இந்த கட்சியை சேர்ந்தவங்கிற வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது டைம்ஸில் வந்து வெறுமனை 110,000 பேரைகிட்ட மட்டும் கேள்விகள் கேட்டு, அதுவும் ஃபோன் வாயிலாக, அவன் என்ன சுச்சுவேஷனில் இருந்திருக்கான்னு தெரியாது, என்ன மாதிரி வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன மாதிரி இருக்கும், பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியாது, எல்லாத்தையும் கடந்து அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லை காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும்போது இவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் அவன் ஒரு கண்டிப்பாக ஒரு பதிலை சொல்லியிருப்பான். ஸோ இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் போலியானவை, நிஜமில்லாதவை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சொசைட்டி போயிட்டுருக்கக்கூடிய பாதையில், சமூக ஊடகங்கள் போயிட்டுருக்கக்கூடிய பாதையில், ஒரு டிவி மீடியாவில் கடைசியாக வந்து ஒரு 3 கேள்விகள் கேட்டு இந்த கேள்விக்கான பதில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சோசியல் மீடியாவில் தமிழ்நாட்டில் ஒரு 3 கோடி பேர் இருக்காங்க. இந்த 3 கோடி பேரும் தான் மக்களோட பிரதிநிதிகளான்னு கேட்டால் கிடையாது. தமிழ்நாட்டில் 12 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 12 கோடி மக்களோட பிரதிநிதிகள் இந்த 3 கோடி பேரா அப்படின்னு கேட்டால், அந்த 3 கோடி பேர் தனியாக தான் இயங்குவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 7-9 கோடி மக்கள் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வேறையாக இருக்கும். இவங்கெல்லாம் எந்த இடத்துல களமிறங்குவாங்க அப்படின்னா, எலெக்ஷன் அப்போது ஆள்காட்டி விரலை தூக்கிறதுக்கு மட்டும்தான் தயாராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லீவு அடிப்படையில் அவங்க போய் யாருக்கு வாக்களிக்கணுமோ அவங்களுக்கு வாக்களிச்சுட்டு வருவாங்க. ஸோ கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது மக்களுடைய மனசை மொத்தமாக பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த பிரதமர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படிங்கிறதையும் இந்த கருத்து கணிப்பு மூலியமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் டைம்ஸ் நம்ம பண்ணுறாங்களே தவிர, இந்திய மக்களுடைய உணர்வுகளையும் இந்திய மக்களுடைய மனநிலையும் பிரதிபலிக்கக்கூடிய கருத்து கணிப்பாக இது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா 5 மணியில் தேர்தல்கள்லாம் வருது, அதில் ரிப்போர்ட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து பாஜக அப்படிங்கிற அந்த கட்சி வந்து இந்தியாவை வச்சு அகற்றப்படும் அப்படிங்கிறதையும் மக்கள் வந்து நிச்சயமாக நிரூபிப்பாங்க. அடுத்து காங்கிரஸ் தலைமையிலான, ஏன்னா ராகுல் காந்தி மீது இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அவரை நாடாளுமன்றத்துக்குள்ளேயே நுழையவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க, இன்றைக்கி அதெல்லாம் தவிடுபடியாக்கிட்டு உள்ளே வந்திருக்கார். ஸோ பப்பு அப்படின்னு கேள்வி பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி அவரை தலைவராக தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ மோடிக்கு ஒரு வெயிட்டான ஒரு எதிரி வந்து ஒருத்தர் கிடச்சிருக்காரு. இந்த சமயத்தில் வந்து போட்டிக்கிட்டு யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எலெக்ஷன் டேட் அன்னைக்கு தான் முடிவு பண்ண முடியும். கருத்து கணிப்புகள் முடிவு செய்ய முடியாது. இதான் நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்கேன். நான் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.